வணக்கம் மக்களே. இந்த உலகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் 1000 ரூபாய்க்கு பொருளை வாங்கி அது யூஸ்லெஸ்ஸாக இருந்தாலே பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. அதுவே கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அது யூஸ்லெஸ்ஸாக போனால் எப்படி இருக்கும்? நம்ம ஆளுங்க யாரும் கோடிக்கணக்கில் வாங்கி யூஸ்லெஸ்ஸாக போட போகிறது இல்லை. பட் சில நாடுகள் பல கோடி செலவு பண்ணி சில ப்ராஜெக்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணியோ இல்லை ஃபுல்லாக முடிச்சோ அதை அப்படியே யூஸ்லெஸ்ஸாக விட்டுருக்காங்க. நான் வளரல, உண்மையாவே விட்டுருக்காங்க. அப்படி பல கோடி செலவு பண்ணி யூஸ்லெஸ்ஸாக போன 5 மெகா ப்ராஜெக்ட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாம் ஐலாண்ட். துபாயில் பல பிரம்மாண்டமான பில்டிங்ஸ் பிளேசஸ்லாம் இருந்தோம். யூனிக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கிறது இந்த பாம் ஐலாண்ட் தான். இது ஒரு செயற்கையான தீவு. மொத்தம் 3 செயற்கையான தீவுகளை அமைக்க இந்த ப்ராஜெக்ட்ஸை உருவாக்குனாங்க. இதில் பாம் ஜுமேரா, பாம் ஜபல் அலி, பாம் டெய்ரா அப்படின்னு 3 தீவுகள் இருக்குது. பேருக்கேற்ற மாதிரி பாம், அதாவது பனைமரம் போலவே இந்த டிசைனை பண்ணியிருப்பாங்க. பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஃப்ளாப்பு, அதோட யூஸ்லெஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதாவது இங்க இருக்கிற இந்த 3 ஐலாண்ட்ல பாம் ஜுமேரா தவிர மத்த ரெண்டுமே முழுசா முடிக்கப்படாம நிப்பாட்டிருக்காங்க. அதுல இந்த பாம் டெய்ரா 2004 கிட்டத்தட்ட 11 பில்லியன் செலவுல கட்ட ஸ்டார்ட் பண்ணி 2007-2008 நிதி நெருக்கடியில இந்த பாம் டெய்ரா, அதுக்கப்புறம் அது கூடவே த வேர்ல்ட் அப்படின்ற திட்டத்தையும் ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாம் ஜபல் அலி, இது 2002 கிட்டத்தட்ட 17 பில்லியன் செலவுல கட்ட ஸ்டார்ட் பண்ணி 2008 அட்லீஸ்ட் இதோட நடுப்பகுதியாச்சும் முடிப்போம் அப்படின்னு அப்புறம் அதையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரீசெண்டா 2023 திரும்பவும் இந்த திட்டத்தோட வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பாம் டெய்ரா அண்ட் பாம் ஜபல் அலி இது ரெண்டுமே பாம் ஜுமேராவை கம்பேர் பண்றப்ப ரொம்பவே பெருசு. ஸோ இது ரெண்டுமே ஸ்டாப் ஆனாலும் சின்னதா இருந்த பாம் ஜுமேரா 2006 ரெடியாகி 2007 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களும் 28 ஹோட்டல்ஸும் 2009 போக்குவரத்து அப்படின்னு எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்னதான் இந்த 3 ஐலாண்டில் ஒன்றாச்சும் வெற்றிகரமாக முடிஞ்சாலும் மற்ற ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணி அது பாதியிலே முடிஞ்சு யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது. இன்டர்ஸ்டேட் H3 அவாய். ரோடு போடுறது இல்லைனா ரெண்டு ஊரை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹைவே போடுறதுலாம் நல்ல விஷயமா யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஹவாயில் போட்டிருக்கிற இந்த இன்டர்ஸ்டேட் H3 24 கிலோமீட்டருக்கு 2 ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது. இந்த ஹைவே பேர்ல் ஹார்பரில் ஸ்டார்ட் ஆகி மெரைன் கார்ப்ஸ் ஏர்போர்ட்டில் முடியுது. 1960 இந்த ஹைவே கட்டணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. ஆனால் ஹவாயை பூர்வீகமாக கொண்ட மக்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் இதை மறுத்தாங்க. சோ இந்த திட்டம் கொஞ்சமா தள்ளி தள்ளி போய் 26 வருஷம் கழிச்சு 1989 இதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. இது பிரம்மாண்டமான ஒரு திட்டம் அப்படின்றதுனால எல்லாருமே இதோட ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி 1997 இந்த இன்டர்ஸ்டேட் H3 ஓபன் ஆச்சு. எல்லாரும் பயங்கர வியப்புல இருந்தாங்க. பிகாஸ் இந்த ஹைவே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சீனரியா இருக்கும், பயங்கர ஒரு வியூவை கொடுக்கும். ஆனால் இது கடைசியில் மக்கள் பெருசாக பயன்படுத்தலை அப்படின்றதாலையும், ஹொனோலுலு அப்படின்ற ஒரு நகரத்தை கனெக்ட் பண்ணாததுனாலையும், அதோட அங்கே இருக்கிற பூர்வீக மக்களோட வாழ்விடத்தை அகற்றி அதை கட்டினதுனாலையும் இவ்வளோ அழகான பிரம்மாண்டமான இந்த ஹைவே யூஸ்லெஸ்ஸாக போயிருச்சு. அதோட 1 கிலோமீட்டருக்கே 1.3 பில்லியன் செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. என்ன கட்டி என்ன பிரயோஜனம்? அங்கே இருக்கிற மக்களே இதை ரோட் டு நோவேர் அப்படின்னு பேர் வச்சு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. கடைசியில் சுற்றி பார்க்குறவங்க மட்டுமே யூஸ் பண்ணுற ஒரு ஹைவேவாக இது மாதிரி இருக்குது. சியூடாட் ரியல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பயங்கர செலவில் கட்டி யூஸ்லெஸ்ஸாக போனால் எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகும் அப்படின்றது இந்த ஏர்போர்ட் ஓனருக்கும் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் கரெக்டாக செட் ஆகும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி. பிகாஸ் 90,000 கோடி செலவு பண்ணி வெறும் 8 லட்சத்துக்கு வித்தா எப்படி இருக்கும்? நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? அதாவது ஸ்பெயின்ல ரொம்ப பிஸியான ஏர்போர்ட்னா இந்த ஸ்பெயின் மேட்ரிட் ஏர்போர்ட் தான். எப்பவும் ஆளுங்க ஜேஜேன்னு இருப்பாங்க. ஸோ ஸ்பெயின் கவர்மெண்ட் இந்த பேசஞ்சர்ஸ் அதிகமா வர்றத கம்மி பண்றதுக்காக புதுசா ஒரு ஏர்போர்ட்டை கட்ட பிளான் பண்றாங்க. இதுக்காக சிட்டியில இருந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஏர்போர்ட்டை 2009 கட்டினாங்க. கிட்டத்தட்ட 1.1 பில்லியன் செலவு பண்ணி இதை கட்டியிருக்காங்க. நீ பார்த்த இந்த ஏர்போர்ட் கட்டினது அதோட வசதிகள் எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொன்னாலும், இது சிட்டில இருந்து ரொம்ப தூரமா இருந்ததுனாலயே மக்கள் இதை விரும்பல. எல்லாருமே அந்த பழைய மேட்ரிட் ஏர்போர்ட்டையே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. A Spanish airport that cost 1 billion euros to build has attracted a bid of just 10,000 euros. Ciudad Real's La Mancha airport opened in 2008, only to go bankrupt and close by 2012. So இவ்வளவு செலவு பண்ணி இதை கட்டிட்டோமே அப்படின்னு ஏலத்துக்கு விடலாம் அப்படின்னு பார்த்தா வாங்குறதுக்கு கூட யாருமே முன் வரல. கடைசியா 90,000 கோடி செலவு பண்ணி கட்டின இந்த ஏர்போர்ட் வெறும் 8 லட்சத்துக்கு தான் வித்துருக்காங்க. எல்லாவும் பார்த்துப்பா.
ரொம்ப நன்றி. ஃபாரஸ்ட் சிட்டி, பொதுவாக ஃபாரஸ்ட் அழிச்சிட்டு தான் சிட்டியை உருவாக்குவாங்க, பட் இவங்க ஃபாரஸ்ட் அழிச்சு அதுக்கு மேலே சிட்டியை உருவாக்கி அதில் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு மாத்துறாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. இருக்கலாம், இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுனே தெரியலையே. மலேசியாவை சுற்றி இருக்கிற நாலு தீவுகளை ஒன்றாக்கி அதில் இந்த ஃபாரஸ்ட் சிட்டியை உருவாக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ இதுக்காக உலகத்தில் இருக்கிற பல இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க. இன்வெஸ்டர்ஸும் முன்வரவே இதுக்கான ஒர்க்கெல்லாம் ஒரு தீவில் மட்டும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் ஏகப்பட்ட பில்டிங்ஸ் காடோடவே உருவாக ஸ்டார்ட் ஆச்சு. பார்க்க அவ்வளோ அழகாக இந்த சிட்டி உருவாகிட்டு இருந்தது. ஆனால் ஒரு தடவை மலேசியாவோட பிரைம் மினிஸ்டர் அந்த ஃபாரஸ்ட் சிட்டியை பார்வையிடுறதுக்கு வந்தப்ப அங்கே இருந்த போட்ஸில் எல்லாத்துலேயுமே சைனீஸில் வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தது. என்னடா கையில் லட்டை கொடுத்துட்டு அங்கே ஜிலேபியை பிச்சு போட்டிருக்கிறாங்க. அதை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆன அவர் என்னடா இது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா இதில் இன்வெஸ்ட் பண்ணதில் கிட்டத்தட்ட 80% பேர் சைனாவோட இன்வெஸ்டர்ஸ் தான். ஸோ அவங்க அந்த சிட்டியில் சைனீஸை பரப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டென்ஷன் ஆன மலேசியன் கவர்மெண்ட் இனி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் யாரும் இந்த ஃபாரஸ்ட் சிட்டியில் இல்லை அப்படின்னு சொல்லவே ஃபாரினர்ஸும் இங்கே வாங்க வரல, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் வாங்குறத வித்துட்டு போயிட்டாங்க. கோவிந்தா கோவிந்தா. கிட்டத்தட்ட 100 பில்லியன் டாலர்ஸ்க்கு பிளான் பண்ண இந்த ப்ராஜெக்ட்ல இப்ப ஒரு சிட்டி தான் கட்டியிருக்காங்க. இதுல கூட 7 லட்சம் பேர் வாழ முடியும், பட் வெறும் 9000 பேர் தான் வாழ்றாங்க. த ஹோட்டல் ஆஃப் டூம். உலகத்திலே டாலஸ்டான பில்டிங்கான இந்த ஹோட்டல் ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஆமா, நார்த் கொரியால இருக்கிற இந்த ருக்யூங் ஹோட்டல் 105 மாடி வச்சு பிரம்மிடு ஷேப்ல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான பில்டிங். இதை உலகத்திலே பெரிய ஹோட்டல் அப்படின்னு பேர் வாங்க வைக்க 1987 நார்த் கொரியா கவர்மெண்ட் இதை சோவியத் யூனியன் ஹெல்ப்பால கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1991 சோவியத் யூனியனோட வீழ்ச்சியால இதுக்கான நிதி நிறுத்தப்பட்டுச்சு. இதை ஃபுல்லா கட்டி முடிக்க 2 பில்லியன் US டாலர்ஸ் ஆகும் அப்படின்றதுனால அதை அப்படியே விட்டுட்டாங்க. பிளைனா ஒரு முடிக்கப்படாத கட்டிடம் மாதிரி இருந்த இதை 2008 ஒரு எகிப்தியன் கம்பெனி திரும்ப 180 மில்லியன் டாலர் செலவுல இதுக்கு மேல எல்இடி பேனல்ஸை மட்டும் ஒட்டி வெறும் டிஸ்பிளே பண்றதுக்காக மட்டும் இதை யூஸ் பண்ணிருக்காங்க. எதுக்கோ கட்டுறதுக்கு பிளான் பண்ணி கடைசியில எதுவோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்றீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்றீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.